ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, TNUSRBயில் எஸ்ஐக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ் தான், ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் இது, சரிங்களா? இதில் பாருங்கள், இரண்டாம் நிலை காவலர் ஆயுதம் மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆட்சேர்ப்புக்கான எழுத்து தேர்வு இரண்டு நிலைகளை கொண்டது. மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் நடக்கும், செகண்ட் இன்னொரு எக்ஸாம் நடக்கும். பார்ட் ஒனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு ஒன்று நடக்கும், சரிங்களா? அதில் தமிழ் மொழியில் எக்ஸாம் எழுதுறது வந்து ரொம்ப கட்டாயமான ஒன்று. அதில் வந்து 80 மார்க்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து நீங்கள் 32 மார்க்ஸ், அதாவது 40% எடுத்தாலே என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேப்பரை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதாவது எலிஜிபிள், நெக்ஸ்ட் பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நீங்கள், சரிங்களா? இப்போது நீங்கள் இல்லை, 32 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பார்ட் டூ பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கரெக்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஓகேவா? இந்த எக்ஸாம் வந்து 1 hour 20 minutes கண்டினியூவாக நடக்கும், அதாவது 80 மினிட்ஸ் நடக்கும் டோட்டலாக. இந்த 80 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 80 கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், சரிங்களா? என்ன தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மூணாக சொல்லலாம், ஓகேவா? ஒன்று இலக்கணம், ரெண்டு இலக்கியம், மூணாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி படித்த எல்லாருக்கும் வந்து இதே சிலபஸாக தான் இருக்கும், சரிங்களா? இதில் பாருங்கள், இலக்கணம் பொறுத்த வரையும் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த வகையான இலக்கணங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேசிக்ஸ். மொழித்திறன், பிரித்தெழுத தெரிஞ்சிருக்கணும், சேர்த்தெழுத தெரிஞ்சிருக்கணும், எது சொல், ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுமாரி பொருந்தாத சொல் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், பிழைகளை திருத்த தெரிஞ்சிருக்கணும், ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதேமாரி தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட தலைப்புகளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இலக்கியம் பொறுத்த வரையும் திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், எட்டு தொகை, பட்டுப்பாட்டு, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், அறநூல்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள், புது கவிதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இது சம்மந்தப்பட்ட எல்லா நியூஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா கேதர் பண்ணியிருக்கணும், ஆசிரியர்கள் உட்பட நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா படிச்சிருக்கணும், சரிங்களா? தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு, அதை பொறுத்த வரையும் தமிழறிஞர்கள் தமிழின் தொன்மை என்ன, தமிழரின் பண்பாடு நாகரிகங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தமிழ் உரைநடை பற்றி தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தொண்டு, சமுதாய தொண்டு, இதை பற்றிய தலைப்புகளில் உள்ள கேள்வி பதில்களை நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இந்த பகுதி ரெண்டில் முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட மார்க்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து 70 மார்க்ஸுக்குள்ள எக்ஸாம், சரிங்களா? இந்த 80 மார்க்ஸுக்கு தமிழில் எழுதுறது வந்து எலிஜிபிலிட்டி தான், அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க. இந்த 70 மார்க்ஸ் எக்ஸாமில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க், மொத்தம் 70 கொஸ்டின், 70 மார்க்ஸ். இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 80 மினிட்ஸ் கொடுக்குறாங்க, 1 hour 20 minutes, சரிங்களா? இதில் வந்து மினிமம் 25 மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் வந்து எழுத முடியும், சரிங்களா? 25 மார்க்ஸுன்றது வந்து, அதாவது 25 மார்க்ஸுன்றது வந்து உங்களுக்கு வந்து அது எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படின்னு இல்லை, மினிமம் அந்த மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாமே எழுத முடியும். பட் ஏன்னா அது கன்சிடர் பண்ணுவாங்க, 1:5, 1:10 கன்சிடர் பண்ணி தான் எடுப்பாங்க, ஸோ தட் நம்ம நிறைய மார்க் வாங்கி ஆகணும் இதில், சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், பகுதி ஆ, பகுதி ஆ அப்படின்னு ரெண்டு இருக்குது. பகுதி ஆவில் பொது அறிவுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும், மொத்தம் 45 வினாக்கள், 45 மதிப்பெண்கள். பகுதி ஆவில் உளவியல், சைக்காலஜிக்கல் குவஸ்டின்ஸ் இருக்கும், 25 வினாக்கள், 25 மதிப்பெண்கள். பகுதி ஆவில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வகுப்பு பாடத்திட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ 10 வகுப்பு வரை, ஓகேவா, அதில் இருந்து தான் நம்மளுக்கு கேள்விகள் வரும், சரிங்களா? அந்த தரம், 10 வகுப்பு தரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு கேள்வி பதில்கள் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்டில் தான், பொது அறிவியல், சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபுட், ஓகேவா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இந்த பேஸில் இருக்க இதுலேருந்து நம்மளுக்கு சயின்ஸில் வரும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சரிங்களா, இதில் இருந்து வரும்.
பொது அறிவு நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரையும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சமீபகால வளர்ச்சி, இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி, இந்தியா தமிழ்நாட்டின் கலை கலாச்சாரம், விளையாட்டு தடகள விளையாட்டுக்கள், தேசிய சர்வதேச விருதுகள், தேசிய பன்னாட்டு அமைப்புகள், பெயர் சுருக்கங்கள், யார் யார் புத்தகங்கள், ஆசிரியர்கள், இந்தியா அதன் அண்டை நாடுகள் மற்றும் இன்றைய கால இந்தியா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கதே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இதுதான் வந்து ஜென்ரல் சயின்ஸில் உள்ளது, சரிங்களா? அதாவது பொது அறிவு அப்படின்ற இதில் உள்ளது. உளவியல் சைக்காலஜிக்கல் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குன்னா, தொடர்பு தொடர்கொள் திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சோதிப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், லாஜிக்கல் அனாலிசிஸ், மென்டல் எபிலிட்டி இந்த விஷயம், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் இந்த இதுவெலாம் இருக்கும். இல்லை வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னா வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். லாஜிக்கல் அனாலிஸ்டிக்ஸ்னால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸை எப்படி வந்து ரிலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, லாஜிக்கலாக எப்படி வந்து ஒரு க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். மென்டல் எபிலிட்டி இதில் என்ன வந்ததுன்னா, தூண்டல் மற்றும் விளக்கு பகுத்தறிவு மூலம் முடிவுகளை எப்படி எடுக்கப்படுகிறது என்று சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங், கிவன் டேட்டாவை வச்சு நம்ம எப்படி வந்து ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்ற சொல்லி இல்லை கண்டுபிடிப்பாங்க, சரிங்களா? ஆக்சுவலி இவ்வளோ தான் ரிட்டன் எக்ஸாமுக்கோட சிலபஸ், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ரிட்டன் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம்லாம் முடித்து, ரிட்டன் எக்ஸாம்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், சரிங்களா? ஸோ தட் இந்த ரிட்டன் எக்ஸாம்ன்றது நம்மளுக்கு ஒரு பேஸ், அதன் மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சிலபஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், இல்லை சிலபஸில் ஃபஸ்ட்டு எந்த கிளாஸை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.